இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இத்தாலியின் முதல் பெண் பிரதமராக ஜியோர்ஜியா மெலோனி நியமனம். இத்தாலியின் பிரதமராக ஜியோர்ஜியா மெலோனி நியமிக்கப்பட்டுள்ளார். இத்தாலியில் பிரதமர் பதவியை ஏற்கும் முதல் பெண் என்ற பெருமையை மெலோனி பெற்றுள்ளார். செப்டம்பர் மாதம் 25 நடைபெற்ற இத்தாலி தேர்தலில் மெலோனி தலைமையிலான பிரதர்ஸ் ஆஃப் இத்தாலி கட்சி வெற்றி பெற்ற போதிலும் அரசாங்கத்தை அமைப்பதற்கு இதர கட்சிகளின் ஆதரவை நம்பியுள்ளது. பிரதமராக பெயர் குறிப்பிடப்பட்ட 45 மெலோனி அவரது அமைச்சர்களின் பெயர்களையும் அறிவித்தார். அதிபர் செர்கியோ மெட்டரெல்லா முன்னிலையில் மெலோனி இன்று பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். 222 தொகுதிகளிலும் பெரிகத்தான் நேஷனல் போட்டி. தான் ஸ்ரீ முகுதின் யாசின். எதிர்வரும் 15 பொது தேர்தலில் அனைத்து 222 தொகுதிகளிலும் பெரிகத்தான் நேஷனல் வேட்பாளர்களை நிறுத்தும். அவற்றில் கடும் போட்டியை சந்திக்கும் 27 தொகுதிகளும் அடங்கும் என பெரிகத்தான் நேஷனல் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முகுதின் யாசின் தெரிவித்தார். சிக்கலான அந்த 27 தொகுதிகள் உட்பட அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு பெரிகத்தான் நேஷனல் உறுப்பு கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு இணக்கம் காணப்பட்டுவிட்டது. மாநில ரீதியாக வேட்பாளர்களை அறிமுகம் செய்யப்படும் என முகுதீன் யாசின் கூறினார். போட்டிக்ஸின் நாடாளுமன்ற தொகுதியில் அமினுடின் ஹருண் போட்டியிடுவது உறுதியானது. அடுத்த மாதம் 19 நடைபெறவிருக்கும் 15 பொது தேர்தலில் போர்டிக்சன் நாடாளுமன்ற தொகுதியில் நெகிரி செம்பிலான் மந்திரி புசார் டத்தஸ்ரீ அமினுடின் ஹருண் போட்டியிடுவது உறுதியானது. தாம் பேராவின் தம்பூன் தொகுதியில் போட்டியிடுவதை தொடர்ந்து அமினுடின் ஹருண் போர்டிக்சன் தொகுதியில் போட்டியிடுகிறார் என பிகேஆர் தலைவர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். நம்பிக்கை கூடிய ஒருவராக மந்திரி பசார் அமினுடன் இருப்பதால் தாம் போர்டிக்சன் தொகுதியில் அரைக்களம் இறக்குவதாக பக்கத்தான் ஹரப்பான் தலைவருமான அன்வார் நேற்றிரவு தெரிவித்தார். பிகேஆர் கட்சியின் உதவி தலைவரான அமினுடின் ஹருண் சிக்காமாட் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருந்து வருகிறார். தீவிர பரிசீலனைக்கு பின்னரே தாம் இந்த முடிவை எடுத்ததாக அன்வார் கூறினார். குவாலாபீலா, ஜெம்போல், ரெம்பாவ் மற்றும் ஜெலபு ஆகிய 4 நாடாளுமன்ற தொகுதிகளையும் வெல்வதற்கு அமினுடின் ஹருண் முக்கிய பங்காற்றுவார் என்றும் அன்வார் தெரிவித்தார். பாடாங்சனாயில் திடீர் வெள்ளம். சுமார் 1 நேரத்திற்கும் கூடுதலாக கடுமையாக மழை பெய்ததை தொடர்ந்து பாடாங்தெரப் வட்டாரத்தில் பாடாங்சனாயில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. வீடுகளில் வெள்ளம் புகுந்ததை தொடர்ந்து 22 பேர் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டதாக குவாலா நெராங் சட்டமன்ற உறுப்பினர் முனீர் முகமது யூசுப் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் பாடாங்சனாய் கம்புங் பாரு பொது மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். கால்வாயில் கார் விழுந்தது, பெண் மரணம். புரோட்டான் பெசானா கார் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவத்தில் அக்காரில் இருந்து ஆடவர் ஒருவர் காயமடைந்தார். தெலுகிந்தான் ஜாலான் ட்வீச்சாக் லெங்காபாக் சாலையில் உள்ள கால்வாயில் அந்த விபத்து நிகழ்ந்தது. விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே 29 வயதுடைய அந்த பெண் உயிரிழந்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் உறுப்பினர்கள் கயிறு மற்றும் இதர வசதிகளை பயன்படுத்தி அந்த பெண்ணின் உடலை மீட்டனர். அந்த காரில் இருந்த 22 வயதுடைய ஆடவர் காயமடைந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் அதிகாரி நூர் அகமது முகமது ஷரீப் தெரிவித்தார். கடந்த ஆண்டில் 14 நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்ற முடியும். பெரிகத்தான் நேஷனல் நம்பிக்கை. 15 பொது தேர்தலுக்கு பின் நாட்டில் புதிய அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்கு கடந்த ஆண்டில் 14 நாடாளுமன்ற இடங்களை கைப்பற்ற முடியும் என பெரிகத்தான் நேஷனல் நம்பிக்கை கொண்டுள்ளது. அம்னோ மற்றும் இதர கட்சிகளை வீழ்த்துவதற்காக பெரிகத்தான் நேஷனலின் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் கடந்த ஆண்டில் கடுமையாக தேர்தல் பணிகளை ஆற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாக பாஸ் கட்சியின் உதவி தலைவர் டாக்டர் முகமது அமார் நிக் அப்துல்லா தெரிவித்தார். பேச்சு நடத்துவதற்கும் மற்றும் 15 பொது தேர்தலுக்கான ஒத்துழைப்பு காண்பதற்கும் அம்னோ இனியும் தேவையில்லை என்பதால் புதிய அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்ற இலக்கோடு தேர்தல் வெற்றிக்கு தீவிரமாக பாடுபட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். கோத்தாபாரு சுல்தான் முகமது அரங்கத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போது முகமது அமார் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ முகுதீன் யாசின், பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேட்பாளர்களாக தேர்வு பெறாதவர்கள் கீழறுப்பு செய்யாது. இஸ்மாயில் சப்ரி.
எதிர்வரும் 15வது பொது தேர்தலில் வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்படாத தேசிய முன்னணி உறுப்பினர்கள் கீழறுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கேட்டுக்கொண்டார். வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்படாதவர்கள் திறந்த மனதுடன் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கீழறுப்பு செயல்பாட்டால் சொந்த கோட்டையாக கூறப்படும் இடத்தில் கூட தேசிய முன்னணி தோல்வியடையக்கூடும் சாத்தியம் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய முன்னணி பலவீனமாக இல்லை, சொந்த வேட்பாளர்களையே முதுகில் குத்தும் கலாச்சாரத்தினால் தேசிய முன்னணி வலுவாக இருக்கும் தொகுதியில் கூட கடந்த காலங்களில் தோல்வி கண்டதாக இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். இவ்வளவு நாட்களாக உணர்வு பூர்வமாக பேசியுள்ளோம், தியாகம் செய்ய வேண்டும் என கூறியுள்ளோம். இதனை வேட்புமனு தாக்கல் தினத்தன்று தேசிய முன்னணி உறுப்பினர்கள் நிரூபிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தெலங்கானா தேசிய முன்னணியில் தேர்தல் இயந்திரத்தை தொடக்கி வைத்து பேசிய போது இஸ்மாயில் சப்ரி இத்தகவலை தெரிவித்தார். போலந்தில் யுரேஷியா ஸ்பெல்லிங் பி லெக்சிக்கல் திறன் போட்டி சிகாமட் தமிழ்பள்ளி மாணவர் விக்னஹரா களம் இறங்குகிறார். சிகாமூர் தமிழ் பள்ளியின் 2ஆம் வகுப்பு மாணவரான விக்னஹரா நாகராஜா போலந்தில் நவம்பர் 4ஆம் தேதியில் இருந்து 6ஆம் தேதி வரையில் நடைபெறவிருக்கும் யுரேஷியா ஸ்பெல்லிங் பி லெக்சிக்கல் திறன் போட்டியான யுரேஷியன் ஸ்பெல்லிங் பி லெக்சிக்கல் ஸ்கில் காம்படிஷனில் கலந்து கொள்ளவிருக்கின்றார். ஆசிய நாடுகளில் இருந்து மொத்தம் 300 மாணவர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் செகாம்பூர் தமிழ் பள்ளியின் 6 மாணவர்கள் கலந்து கொண்டனர். அப்பள்ளியைச் சேர்ந்த விக்னஹரா அரையிறுதி சுற்றில் வெற்றி பெற்று இப்போது இறுதி சுற்றுக்கு செல்லவிருக்கிறார். அந்த ஆண்டு கோவிட்டின் பிடியினால் இப்போட்டி இயங்கலை வாயிலாக நடைபெற்றது. இதில் விக்னஹரா இறுதி சுற்றுக்கு தேர்வாகி மெரிட் அவார்டை வென்றிருக்கிறார். இப்போட்டியில் கலந்து கொள்வதன் வழி விக்னஹரா அவரின் கல்விக்கும் ஆங்கில பாடத்திலும் இன்னும் சிறப்பாக தேர்ச்சி பெற முடியும் என விக்னஹரா கூறினார். விக்னஹராவிற்கு அவரின் தாயார் டாக்டர் தேன்மொழி வடிவேலுவும் மிகவும் ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்து வருகிறார். இம்மாதிரியான போட்டியில் கலந்து கொண்டு தனது மகன் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதே அவரின் முதல் நோக்கம் என்று கூறுகிறார் டாக்டர் தேன்மொழி. போலந்தில் நடக்கவிருக்கும் யுரேஷியா ஸ்பெல்லிங் பீ லெக்சிக்கல் திறன் போட்டியில் விக்னஹரா சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என நாம் வாழ்த்துகிறோம். தெலுங்கானாவில் கடும் போட்டி இருந்தாலும் மைகா வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. எதிர்வரும் 15வது பொது தேர்தலில் தெலுங்கானா போட்டி கடுமையாக இருந்தாலும் மைகா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அரசியல் ஆய்வாளரான டாக்டர் ஜி மணிமாறன் தெரிவித்திருக்கிறார். எனினும் ஜொகூர் மற்றும் மலாக்காவில் நடைபெற்ற மாநில தேர்தல்களின் போது மேற்கொள்ளப்பட்ட விவேகமான பிரச்சார அணுகுமுறைகளை மைகா வலுப்படுத்துவதன் மூலம் தெலுங்கானா தொகுதியை மீண்டும் கைப்பற்ற முடியும் என அவர் வலியுறுத்தினார். கேமரன் மலை தொகுதிக்கு பதில் தெலுங்கானா நாடாளுமன்ற தொகுதியில் மைகா போட்டியிடுவது மைகாவுக்கு பாதுகாப்பான அரசியல் வியூகமாக இருக்கிறது. போட்டி அங்கு கடுமையாக இருக்கலாம், ஆனால் வெற்றிக்கான வாய்ப்பு இருப்பதாக மணிமாறன் கூறினார். இதனிடையே கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தெலுங்கானாவில் மக்களுக்காக பல்வேறு சேவைகளை மேற்கொண்டு வருவதாக தெலுங்கானா நாடாளுமன்ற தொகுதிக்கான மைகா ஒருங்கிணைப்பாளரான டி முருகையா தெரிவித்தார். தெலுங்கானா தொகுதியில் பதிவு பெற்ற 87,000 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் 17,000 அல்லது 20 விழுக்காட்டினர் இந்திய வாக்காளர்களாவர். இத்தொகுதியில் மலாய் வாக்காளர்கள் 40 விழுக்காடும் சீன வாக்காளர்கள் 40 விழுக்காடும் உள்ளனர். சார்லஸ் சந்தியாகோ கஸ்தூரி போட்டியிடாததால் டிஏபிக்கு பின்னடைவு ஏற்படலாம். 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற கடந்த பொது தேர்தலில் சிறந்த அடைவு நிலையை அடைந்த டிஏபி இம்முறை 15வது பொது தேர்தலில் அதனை தக்க வைத்துக் கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்கக்கூடும் என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். கிளான் நாடாளுமன்ற தொகுதியில் சிறந்த சேவையை வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற நல்ல பெயர் சார்லஸ் சந்தியாகோவுக்கு இருந்தாலும் அவரை மீண்டும் டிஏபி நிறுத்தவில்லை. இதேபோன்று எதிர்வரும் பொது தேர்தலில் கஸ்தூரி பட்டுவும் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். இந்திய சமூகம் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை நாடாளுமன்றத்திலும் கட்சியிலும் துணிச்சலாக குரல் கொடுத்து வந்த சார்லஸ் சந்தியாகோ மற்றும் கஸ்தூரி பட்டு எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடாதது இந்திய சமூகத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பான ஏமாற்றங்களை பலரது சமூக வலைதளத்திலும் தெரிவித்து வருகின்றனர். எந்த பிரச்சனையானாலும் கட்சிக்காரர்களை எதிர்பார்க்காமல் குரல் கொடுப்பது மற்றும் மக்களோடு மக்களாக முன்னிற்கும் சார்லஸ் சந்தியாகோவின் செயல்பாட்டினால் டிஏபியில் சிலர் அதிருப்தி அடைந்திருக்கலாம் என்றும், இதுவே அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு களம் இறக்கப்படவில்லை எனவும் டிஏபியை சேர்ந்த சிலர் கருதுகின்றனர். 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 43 வயதுடைய கஸ்தூரியை
தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தர்க்க வைத்துக் கொள்வதில் டிஏபி கோட்டை விட்டதை குறித்தும் அக்கட்சியின் இந்திய உறுப்பினர்களில் சிலர் ஏமாற்றம் அடைந்துள்ளதும் கூறப்படுகிறது. மனித உரிமைகள் மற்றும் பெண்கள் விவகாரம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்தப் போவதாக கஸ்தூரி பட்டோ தெரிவித்திருக்கிறார்.